Assalamualaikum. Hi friend. Welcome to Majif Creation. இன்னைக்கு கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருக்குது. நல்லா ஜில்லுங்க இருக்கு. கிளைமேட்டுக்கு ஆப்டா ஒரு சூப்பரான காலம் சூப் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இதுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூமை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் இப்ப ரெடி. அடுத்து வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வெங்காயம் மூகதி. இப்போ ஒரு கதாய அடுப்புல வச்சு அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா மெல்தாங்க பிறகு அரை டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வர பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வரங்கன்னா போகும். இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்துங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஒரு பிஞ்ச் போல மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம். இப்ப 10-15 நிமிஷம் வரையும் இது நல்லா கொதிக்கணும். இப்ப இது நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் போல கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த பிறகு சூப் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஃபைனலாக இதில் மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் போல மிளகும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி. நீங்கள் சோப்புங்கும் போது இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரையும் கார்ன் சிப்ஸும் சேர்த்து இதில் சோப்புங்க. நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.